கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தாமதமாக ஆரம்பித்ததற்கு. முதலில் எங்களுடைய இந்த கவன் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டு, நீங்கள் நிச்சயமாக எங்களை சூழ்நிலையின் காரணமாக தான் இப்படி ஆகிடுச்சுங்கிறது மன்னித்தருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அந்த லேட்டுக்கான தாமதம். டீசர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இன்றைக்கி சாங் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட்டு மக்கள் கையில் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது. இதை தவிர நான் இந்த படத்தில் நான் வந்து எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தேங்கிறது தான் முதல் கேள்வி. அழகாக சொன்னாங்க மேடையில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொன்னால் நேரமாகும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்றைக்கி இல்லை, நீண்ட நாள் ஒரு ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம், இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் வந்து என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால், அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோடய அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோடய வாசம் வெளியில் தெரியும், ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கே வி ஆனந்தை பற்றி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர் அவர் வந்து முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணதாக இருந்தாலும் எந்த படம் அவருடைய ஒரு சகலக்க பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டை, நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாற்றதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவரை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது. எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு திரையில் அவருக்கு ஒரு தனி முத்திரன்னா, அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால், அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு துறையில் பதிச்ச ஒரு கேவியானதுன்னு சொன்ன மிக ஆகாது. அதுக்கு ஒரு சகலக பிபி ஒரு உதாரணம். அவர் எவ்வளவு எஸ்பிர் பரிச்சார்த்தத்தனமாக எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பற்றி நான் புரிந்து வைத்த காரணத்தால், அவரை பற்றி நண்பர் மூலமாக அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய இதுன, அதேமாதிரி அவரை பற்றி இன்னொன்று சொல்லும்னா, ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர். இப்போ இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை வந்து பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமாக நான் இதை கருதுகிறேன். ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும். ஆனால் பாருங்க, மூணு படம், நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம், நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம், இப்போ இது மூணாவது படம். இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பா தியாகவரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார் மூன்று தயாரிப்பார் என்று சொல்வதைப் போல, ஒரு நிறுவனத்தில் மா பலா வாழை என்று சொல்வதைப் போல, முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர் என்று சொல்வதைப் போல, இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே மூன்றாவது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு முத்தாய்ப்பை வித்ததாக இந்த படத்தை வந்து அவர் இயக்குனார்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாரோட மனசில் ஒரு இடத்தை பிடிக்க முடியும்? அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் மூணாவது படம் பண்ணுறார். அதே மாதிரி தமிழ் திரைப்படத்தை ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய கதை தான் கதை களமே கதாநாயகன், சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோ லஸ் எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வில், அதுக்கு பேர் தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு இயக்குநராக கேவியானந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால், எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல, நான் வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல, நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன். எனக்கு ரொம்ப, நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம், என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி ஒரு அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம்,
அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவர் நினச்சா நீ சூர்யா சார் இருக்காரு, தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜிஎஸில் தனி ஒரு வந்து நம்ம ஜெயம் ரவியை வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி இது பண்ணுறது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர், அவருக்கும் கூட என்ன தான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்த தான் ஒரு ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு அம்போ பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா டி ராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார், வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்கள் தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்ட்டாக ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் மூணு நாலு தடவை வேணான்னு சாரி அவர் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக மறுத்தேன், ரொம்ப நாகரிகமாக மறுத்தேன். ஆனால் என்னை விடாமல் அவர் பண்ண விதம் இந்த கதைக்கு நீ தான். நான் கூட சார் இந்த கதைக்கு வேறு இந்த சப்ஜெக்டுக்கு வேறு யாராவது கூட போட்டுடலாம் சார், நீங்கள் இது பண்ண. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாமல் உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசுங்கிடாமல் உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லாக, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறதில்லை. அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. எல்லாத்த விட இதை ஏன் இன்றைக்கி நான் இங்கே சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோட இவர் என்ன போய் டி ராஜேந்திர காலத்தில் விஜய் சேதுபதியெல்லாம் நடிச்சிட்ருக்காரு என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, அதை விட நானே பல படம் தயாரிச்சிட்டேன். நான் வந்து ஏவிஎம்முடைய மறந்து விட்ட ஏவிஎம் படத்தில் போய் நான் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு டைரக்ட் பண்ணதில்லை. ஏவிஎம்லேருந்து அடைப்பு வந்து நான் டைரக்ட் பண்ணதில்லை. வாகினி நாகிரெட்டியாருடைய அந்த இதில் அத்தனை 10 ஃப்ளோர் கூட நான் எடுத்து செட்டு போட்டு படம் எடுத்து வந்தா நான் தான் நான் தயாரிப்பாளர். அந்த நிறுவனத்திலலாம் நான் போய் பணியாற்றினதே இல்லை. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவரை நான் பல கட்டத்தில் சந்தித்தேன். பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு இதில் நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை பணம் யாற்ற வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்றைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடித்தா கூட ஒருத்த பெரிய கோடி சொன்னாயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவன் இல்லை இந்த தாடி. கோடியெலாம் எனக்கு இப்போ என்னா என்னோடய வாழ்க்கை, நான் கோடியெலாம் பல கோடி பார்த்துட்டேன். 1000 கோடியில் 10000 கோடி 1000000 கோடி இருந்தாலும் நான் பேசுகிறதான் பேசுவேன். அது வந்து என்னோடய கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனால் அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. அவ்வளவு பணம் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன், அவரோட பண்பு. என்னோடய மகளோட திருமணத்துக்காக ஒரு அழைப்பிதழ் கொண்டு கொடுக்குறேன், நான் எடுத்து சென்றது அழைப்பிதழ். ஆனால் அவர் அவரோட ஆஃபீஸுகள் கொடுத்த அந்த வசந்த அழைப்பு இருக்குல்ல, அப்படி ஒரு மனிதரை பார்க்கல. அவங்க பிரதர்ஸ் 3 பேரும் அவங்கள வந்து ஒரு முக்கணின்னு சொன்னால் அந்த அந்த சுவையை பார்த்த காரணத்தால் சொன்னேன். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட கம்பெனியில். அது மட்டும் இல்லை, என்னை விடுங்க, சினிமா மனுஷர் நேசிக்கணும். அவங்க சினிமா எல்லாம் இருக்குது, எங்களுக்கு சினிமா வேணா பேஷன். சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சா ஒப்படைச்சிடணும். இப்போ மேக்கை கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சப்ஜெக்ட் கேவி ஆனந்த சொன்ன இந்த கதையை எப்படி எடுக்கணும், இங்கே ரங்கராஜ் சார் அழகாக ஒரு தொடக்க உரை கொடுக்கணும்ல சொன்னார், அதான் உண்மை. அப்படியே அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த கேவியானது எடுக்கணும்னா கேவியானதுங்களா கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயார், பணத்தையும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அவங்களுடைய மகள் அந்த அர்ச்சனா மேடம் ஒரு ஆடியோ ரிலீஸில் பார்த்தேன். அந்த ஃபேமிலிக்கு அந்த கலை மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் இந்த படம் பண்ணுறோன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிறது சுலபம், 1 கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் ஸ்கேம் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல. ஒரு கொண்டு போய் சேர்க்கணும்.
என்னதான் வந்து ஒரு ஒரு அருமையான வயிறு இருக்குன்னு வச்சுங்க, அந்த வயிறத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தகரத்தில் வச்சா அது தக தகன்னு மின்னாது, தக தகக்கிற தங்க தட்டில் வைக்கணும் வைரத்தை கூட. அது மாதிரி ஒரு படம் எடுத்தால் போகிற அதை கொண்டு சேர்க்கணும். ஒரு நான் அத்தனை படம் எடுத்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரா எத்தனை, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு தனி ஒருவனை தனித்தன்மையோடு படத்தில் சரக்கு இருக்கு, செட்டியார் முருகா சரக்கு முருக்கு, ஆனால் படத்தில் செட்டியார் முருக சரக்கு முருக்கு, எங்களால் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண முடியும்னு ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற்று காமிச்சாரு. அதே கட்ஸ், அதே கம்பீரம். நான் என்னை பார்த்த மாதிரி ஒரு 75 லட்சம் ரூபாயில் எங்கள் வீட்டு வேலை எடுத்தா அந்த காலத்தில் 7.5 கோடி கலெக்ட் பண்ணி, அந்த காலத்தில் 7.5 கோடி தமிழ்நாடு மட்டுமில்ல வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணேன். இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை, அந்த இன்னைக்கு வந்து அத்தனை இதோட இது பண்ணி இன்னைக்கு சிட்டி செங்கல்பட்டில் ஒரு ரிலீஸ்ன்னு சொன்னால் மாலி வந்து இந்த அவங்க துறையில் தான் ஏஜிஎஸில் பணியாற்றாரு, அவர் என்னோட விநியோகத் துறையில், அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர்ஸுடைய தியேட்டர் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த நெட்வொர்க்கு தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார். அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தா தான் சக்ஸஸை பெற முடியும். அப்படி சக்ஸஸை தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஆக ஒரு படத்து ரெயில் ஒன்றா தண்டவாளம் ஒரு ரெண்டும் பேரலாக இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் ரெண்டு பேருமே தண்டவாளமாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நான் பணியாற்றுனது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த படத்தில் ஒரு நாயகனாக நடிக்கணும்னா டிஆர் பேசுகிறார், அவர் வசனம் பேசுவார், இது பண்ணுவார், அவர் இது அவருக்கு ஒரு இது இருக்குது, அவர் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கலாம்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனால் பல பேருக்கு கலக்கம். ஆனால் இந்த கதையில் அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில் நான் மூணு நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடித்தேன். ஒரு விஜய் சேதுபதி அதுன்னு அவர் அடுத்த அட்ராக்ஷன், அதனால தான் பண்ணல. ஏன்னு கேட்டால் ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலை அப்படியே தலையை தூக்கி விட்டேன் ஹாய் அப்படின்னு போயிட்டுருக்கான். ஒரே ஒரு படத்தில் ஏன் சூதுகவன் எடுத்தாலும் சரி, தமிழருக்கு பிறகு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன். அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன், என்கிட்டருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் வேணும்னு கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால் இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமாக என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அதனால இந்த படத்தில் நான் ஆக எல்லாம் அதே மாதிரி சுபா ஒரு பழம்பெரும் பெரிய எழுத்தாளர், அப்புறம் ஒரு யூத்து நம்ம கபிலன் வைரமுத்து, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இப்படி பட்ட இவர்களோடலாம் ஒரு ட்ராவல் ஆகும்னா ஒரு இது படத்தில். அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தை பற்றி நான் சொல்லணும். மடோனா செபாஸ்டியன் சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜ், அந்த அம்மா வந்து தமிழில் அதிகமாக பேசாட்ட கூட அந்த டயலாக்கை சொன்னுன்னு உள்வாங்கிட்டு, சார் நான் சரியாக தமிழ் பேசுகிறேன்னா அவர் இயக்குனர் அவ்வளோ அழகாக சொல்லித்தராரு, அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த இது. அதே மாதிரி நம்மளோட ஸ்கைவாக்கர் சைகல், அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அயனில் எனக்கு அவர் ஆகாஷ் சைகலாக தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவர் என்னோட நடித்த எல்லோரும் தமிழ்நாட்டில் என்னோடய ஹேர் ஸ்டைலை பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னு எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவர் சொல்கிறாரு யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சா, அந்த ஆக்ஷன் அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன் அவரோட டைலாக் என்ன நைஸ், படத்தில் மிரட்டர் கேரக்டர் அப்படி அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு 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 அந்த அவரை அயனுக்கு பிறகு கவனில் திரும்ப கொண்டாடுறார். இப்படிப்பட்ட ஒரு அவரோட ஒரு பொண்ணதாக இருக்கட்டும், இப்போ அந்த படத்தில் வில்லனா ஒரு டைலாக் பேசி அவ்வளோ அனாயச ஒரு போஸ்வங்கிட்டா இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் அவர் நடிக்க வச்சதாக இருக்கட்டும், சரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்கார் சார். நம்ம கிரண் நானே பயங்கரமான செட்டு கிட்டலாம் போட்டையே வைக்க வச்சார் மூணு படம் நம்மளுடைய கே வி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணிக்காருனா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர், என்ன செட்டு என்ன கான்ட்ராஸ்டை கொடுக்கணுமோ அத்தினியும் அப்படி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணோம்னா ஓடி வந்து செய்கிறார் மனுஷன். எந்த மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படி
அதே மாதிரி பாருங்க, ஒருத்தன் போருக்கு போறான்னா அவனோட அவன்கிட்ட இருக்கக்கூடிய தளபதிகளை வச்சு மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவங்கிட்ட இருக்கக்கூடிய அவனோட குழு, பஞ்சபாண்டவர் கூட அந்த ஃபோர்ஸ் ஃபைமான் ஆர்மி, அப்படிப்பட்ட குழுவை கேவியானது உருவாக்குனா அபிநந்தன். அவரே ஒரு பியூட்டிஃபுல் கேமராமேன், பெஸ்ட் கேமராமேன், கிரியேட்டிவ் கேமராமேன் அபிநந்தன். என்ன யூத், அந்த படத்தில் வேலை செஞ்ச அந்த ஆல் த அசோசியேட்லேருந்து அசிஸ்டன்ஸ், என்ன அவர் யூத் பேக்கடு டோட்டலி டெடிக்கேட்டட் அப்படி ஒரு யூனிட்டு. அது எல்லாத்துக்கும் மேலே என்ன தான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது. தனி உருவங்களே தன் தனித்தன்மையை இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண. இப்போ தமிழா அவர் பாட்டு, நான் கூட இந்த பாரதியார் பாட்டு என்ன பண்ணுறது ரொம்ப இது, அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேது எல்லோரும் இது பண்ண பாட்டை விஷுவலாக பார்க்குறேன். உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப், எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டையும் இல்லை, இப்போ நான் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ பிரச்சனைலாம் ஒரு ஓயாமல் வேலை செஞ்ச கிழிஞ்சிடும் ட்ராயரை விட, அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞன் முண்டாசு கவிஞன் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில் மின்ன வச்ச அந்த விதம் இருக்குல்ல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த், ஹேட்ஸ் ஆஃப் டு ஏஜிஎஸ். அது ஒன்று தான் என்னை ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்கிறேன். இந்த கமர்ஷியல் பேக்காக இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்படி வருது, அதோட கட்டிங் பார்க்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி வந்து படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், அதை விட படம் முழுக்கலும் வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கேவியானந்த் சட்ட காதல் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தேன், சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார், நான்லாம் பழ இதெல்லாம் பேசுகிறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். இந்தியில் சொன்னால் அவர் இவர்கிட்ட நான் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், நம்ம ஸ்கை வாக்கிட்ட பியார் பியார் முகப்பே அந்த அது சொல்ல அந்த அந்த லவ், அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, பட்டத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டை அதோட விஷுவல்ஸ்லாம் பார்க்கல மிரட்டுது. ஆக படத்தில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்குது. இல்லை யார் பேராவது மேடையில் இருக்கக்கூடிய யார் பேரும் விடுபட்டிருக்க மாட்டேன், விடலைன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன். அதனால் வந்து எனக்கு இந்த படத்தில் இன்னொன்று, நான் வந்து பெருசாக ஒரு ஜாயின் ஃபோர்ஸ், இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்கள், அவர் ஒரு அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். ஐயன் என்று சொன்னால் அதுலேயும் ஒரு பொருள், கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பண்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவி, ஒரு 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 இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர் நிக்கில் முருகன் கூட, ஏன் என்ன அவர் நிக்கில் முருகன் நல்ல நண்பர், பப்ளிசிட்டியை ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்களா சார், டைட்டிலே வரலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன. அது வந்து பார்த்தீங்களா, நாங்கள்லாம் டைரக்டர், அவர் ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் அவர் கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்கள் எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்த்து ஏன்னா யார் எதை மாத்துறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டையை மாத்துறது ஒருத்தர் போகிறாங்க சட்டசபையில் அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையனே இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ எல்லாம் அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லாரை பற்றியும் சொன்னீங்க, என்னை பற்றி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதனால் வந்து இது எல்லாத்துக்கும் மேலே சார், இந்த படத்துக்கு ஒரு பெரிய இது சேர்க்கக்கூடிய ஒரு மேட்ரு ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லணும்னா, நான் வெளிக்கம்பெனிலே போய் நடிக்க மாட்டேன், நான் எல்லாமே சொந்தவர் தான், கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு நாமளே எல்லாம் பண்ணிவிட்டேன். நான் என் படத்தில் நடிக்கணும்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஒரு நூற்றி சுவிட்ச வாய்ஸ் மிமிக்ரி, என்னோடய மிமிக்ரி டேலண்ட்டாக அதை பயன்படுத்துகிறார் படத்தில், என்னோடய மிமிக்ரி டேலண்ட்டையே அவர் பயன்படுத்துகிறாரு. என் படத்தில் நான் போய் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேக்கப் லைட்லாம் போட்டுட்டு, மேக்கப் கூட போட மாட்டேன், டச்சப் போட மாட்டேன், ஒடியே எல்லா லைட்லாம் போட்டிங்க, லெஃப்ட்லேருந்து ட்ராலி போட்டியா இங்கே வச்சு அந்த லைட்டு வச்சு போயிட்டு அந்த டைலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன். அவர் படத்தில் தான் என்னை ஃபுல்லாக ஒரே ஷாட்டு, ஒரே ஒரு ஒரு சீனு,
அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பார், அத்தனை ஆங்கிள் எடுப்பார். எனக்கு அது மேலே வந்து வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநில 34 ஏங்கிள் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாள் யாராரெல்லாம் நோக வச்சுருப்பேன் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அதுதான் அவருடைய பலம். அவருடைய பலமே தான், அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேமில் பார்த்தேன். இந்த ஃப்ரேம் அவரோட ஃபேம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃப்ரேம், ஈச் அண்ட் எவரி ஃப்ரேம். அதுதான் இந்த படத்தில் வந்து அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் அற்புதமானது. அந்த கதைக்களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது. அதில் வந்து எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக காரணம், என் பையன் கூட வெளிக்கம்மையெல்லாம், அப்பா நீ சொந்த படமே எடுத்துறீங்க ஏதாவது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணும்போதெல்லாம், என் பையனோட வல்லவனில் வேலை செஞ்ச வெங்கட் தான் இங்கே ப்ரொடக்ஷனுடைய பெரிய தூண், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆல் இன் ஆல் அவர் தான் என்னை நடத்தின விதம். இப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை, அந்த ராஜ மரியாதை, இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது. வெங்கட்டு லோகு ரெண்டு பேரும் என் பையன் ஃபோன் பண்ண கூட அப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த அதாவது ஒரு செட்டில் போய் எனக்கு வந்து ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டு, நான் போகிறேன் காலையில் செட்டுக்குள்ளேருந்து தன்னை ஒரு பணம் படைத்ததெல்லாம் மறந்து நல்லவனை டிஆர் சார் என்னை வந்து மூணு அவரோட சார் கல்பா தியாகர் ஓடி வந்து என்னை ரிசீவ் பண்ணார் பாருங்க. அந்த ஒரு குணத்துக்கே அவருடைய அந்த அந்த அன்புக்கே, அந்த அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இதாக இருக்கும். அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டால், அதாவது சொன்ன கல்பாத்தி டி ராஜேந்திரனால் தமிழ் பேசுவேன், டி ராஜேந்திரம் இருப்பது சொல்பாத்தி, இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவியானதுக்கு சேரும். அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவன் சொல்லக்குள்ள ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு காமா, பெரிய பெரிய கையில் வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில் வித்த வச்சிருப்பான், அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு மாயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல் அந்த உண்டி வில் அதில் வந்து கெல்டாபட்டரை வச்சு அடிச்சா அந்த கல் குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி, அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி, அந்த அளவுக்கு இருக்கும் குறி. அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து தீராஜ் எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜேந்திரன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின் போர்ஸா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் இப்படி இருக்கும் இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த ரெண்டு விரல் வேற என்ன அதனால மாத்திக்கிறேன், உண்டிவில்லாம் இப்படி இருக்கும் வம்பே வேணாம் எப்படி இருக்கும் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனா டி ராஜேந்திரன் விஜய டி ராஜேந்திரன் இப்போ வெறும் டி ராஜேந்திர தான், இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி. அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன் எல்லாருடைய கவனத்தையும் திருப்பும். ரங்கராஜ் சொன்னார் March 31st இயர் முடிவு என்று, அது ஆண்டு நிறைவு, கணக்கு நிறைவு. கணக்கு மட்டும் நிறைவில்லை, இந்த படத்தை பார்த்தால் மக்களுக்கு மன நிறைவை தரும். அது மட்டுமல்ல, March 31st என்றால் கணக்கு முடிக்கும் நாள். இது இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை, தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த March 31 கவனுக்கு இருக்கும். உங்களுடைய கவனத்தை திருப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி வந்து ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பற்றி இவ்வளோ விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள் என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டி விட்டேன். நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோடு சொல்லக்கூடிய கே வி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸுடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.